வணக்கம். வெல்கம் டு ஜான் லூயிஸ் 3D லேர்னிங். இந்த காணொளியில் நாம் காணவிருப்பது 5ஆம் வகுப்பு பருவம் 3 அறிவியல் பாடம் 3 காற்று தமிழ் வழி மதிப்பீடு 5 பக்கம் 106 விரிவாக விடையளி. இதில் ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க. காற்றின் முக்கியத்துவத்தை விவரி முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, காற்றின் மூலம் பரவும் நோய்கள் 3 விளக்குக. சரி, இப்போ ஒன்று ஒன்றா பார்ப்போம். முதல் கேள்வி, காற்றின் முக்கியத்துவத்தை விவரி. காற்று நிறையா வழியில் பயன்படுது, நம்ம ஒவ்வொரு துறையாக பார்ப்போம், வெவ்வேறு துறைகளில் பயன்படுது. ஸோ நீர் சுழற்சி, இப்போ நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, கடல் நீர் இருக்குது, அது ஆவியாகி மேலே போகுது, மேகமாகுது, அங்கே குளிர்ச்சி அடைந்து மீண்டும் மழையாக பொழிகிறது, அது மலை காடுகளில் விழுந்து நதிகளாக மாறி மீண்டும் கடலில் வந்து கலக்குது. இதுக்கு பேர் தான் அது நீர் சுழற்சின்னு சொல்கிறோம். இந்த நீர் சுழற்சி வந்து நடப்பதற்கு முக்கிய காரணம் இது காற்று. காற்று இல்லைன்னா கடல் ஆவி எப்படி மேகமாக முடியும், ஆக முடியாது. அதுதான் இதனுடைய முதல் முக்கியத்துவம், நீர் சுழற்சி. காற்றில் உள்ள நீராவியே நீர் சுழற்சி ஏற்பட காரணமாகிறது. ஏரிகள் மற்றும் பெருங்கடல் போன்ற நீர்நிலைகளில் உள்ள நீர் ஆவியாகி நீராவியாக மாறுகிறது. இதுக்கு நிச்சயமாக காற்று ரொம்ப முக்கியம். இதுவே நீர் சுழற்சி என்பதாகும். இரண்டாவது முக்கியத்துவம் பார்த்தோம்னா ஆற்றல். நாம் காற்றில் உள்ள ஆக்சிஜனை சுவாசிக்கிறோம் இல்லையா, மூச்சு விடுறோம் இல்லையா, உள்ள என்ன இழுக்கிறோம், ஆக்சிஜனை இழுக்கிறோம். அது நமது உடலில் உள்ள திசுக்களுக்கு சென்று உணவு மூலக்கூறுகளை எரித்து உடலுக்கு தேவையான சக்தியை அளிக்கிறது. நம்ம சாப்பிட்றோம், அந்த சாப்பிட்ற உணவு செரிக்கிறதுக்கு என்ன தேவைப்படுது, இந்த நாம் சுவாசிக்கின்ற அந்த ஆக்சிஜன் வந்து அந்த உணவை எரித்து அந்த வெப்ப ஆற்றலை கொடுக்குது, அதுதான் நம்மளுக்கு சக்தியாக வெளிப்படுது. அப்போ காற்று இல்லைன்னா ஆக்சிஜன் இல்லை, ஆக்சிஜன் இல்லைன்னா நம்ம உணவுப் பொருளை எரித்து சக்தி பெற முடியாது இல்லையா. அப்போ காற்று நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் வாய்ந்தது நம்மளுக்கு ஆற்றலை கொடுப்பதற்கு. அடுத்தது மூன்றாவது முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காற்றின் வழியே ஒலி பயணிக்கிறது. இப்போ நம்ம இங்கே ஃபோன் பண்ணுறோம், எங்கேயோ ஒருத்தவங்க அதை கேட்குறாங்க இல்லையா, அப்போ நம்ம பேசக்கூடிய அந்த ஒலி எங்கே போகுது, காற்றின் வழியாக தான் அந்த கேட்பவருடைய சென்று அடைகிறது இல்லையா. காற்று இல்லைன்னா வெற்றிடமாக இருந்தால் என்ன செய்ய முடியாது, காற்று அங்கே போய் சேர முடியாது. ஒலி உருவாகும் இடத்திலிருந்து காற்றின் மூலமே கேட்பவரிடம் கடந்து செல்கிறது. இமேஜின் பண்ணிங்க, ரெண்டு பேர் ஃபோன் பண்ணுறோம், நம்ம ஒரு ஊர்லேருந்து ஃபோன் பண்ணுறோம், இன்னொரு ஊர்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, நம்ம பேசக்கூடிய ஒலி எப்படி ஒருவரிடமிருந்து இன்னொருவரிடம் சென்று அடைகிறது. காற்று இருந்தால் மட்டுமே நடைபெறும், வெற்றிடமாக இருந்தால் அது நடைபெறாது. ஸோ காற்றின் வழியே ஒளி பயணிக்கிறது. அடுத்தது நான்காவது பயன்னா, தாவரங்களுக்கு பயன்படுது. காற்றில் உள்ள நைட்ரஜன் தாவரங்களுக்கு பயனுள்ளதாக உள்ளது. நம்ம ஏற்கனவே இது நம்ம கோடிட்ட இடத்தை நிரப்புகளில் படிச்சிருக்கோம். காற்றில் உள்ள நைட்ரஜன் தாவரங்களுக்கு பயனுள்ளதாக உள்ளது. அது மட்டும் இல்லை, காற்றின் மூலமே அயல் மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது. ஸோ ஒரு பூவில் இருக்கிற மகரந்தம் இன்னொரு பூவில் போய் சூழ்முடி அடையுது இல்லையா, அது எப்படி போகுது, அந்த காற்று அடிக்கிறதுனால தானே பறந்து போய் அதில் விழுது. ஓகே, காற்றின் மூலம் அயல் மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது. ஓகே, அடுத்து போக்குவரத்து. ஸோ கப்பல் எப்படி போகுது, காற்று அடிக்கிற திசையில் போகுது. விமானம் வந்து எப்படி மேலே பறக்கும்போது காற்றுக்கு தகுந்தாற் போல தான் அதை பறந்து செல்ல முடியும். ஹெலிகாப்டரும் அதே போல தான். ஸோ கப்பல் படகு நீரில் காற்று திசைக்கு ஏற்றாற் போல அது செல்லும். ஸோ இந்த போக்குவரத்துக்கு என்ன பயன்படுகிறது, காற்று ரொம்ப முக்கியமாக பயன்படுகிறது. அது மட்டும் இல்லை, நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய காரு பஸ்ஸு வேனு லாரி இதில் எல்லாம் டயர் இருக்குது, அந்த டயருக்குள்ளே என்ன இருக்குது, காற்று தானே இருக்குது. அந்த காற்று இல்லைன்னா வண்டி ஓட முடியுமா, முடியாது. ஓகே, அடுத்தது விளையாட்டுகள். காற்றின் மூலம் பாராகிளைடிங் என்ற பொழுதுபோக்கு விளையாட்டு நடைபெறுகிறது. அந்த கடல் மேலே மலை மேலெலாம் அப்படி பறந்து போகிறத பார்த்துருப்பீங்க, ரெக்க கட்டிக்கிட்டு பறந்து போகிற மாதிரி இருக்கும். அந்த விளையாட்டுக்கு பேர் தான் என்னது, பாராகிளைடிங். ஸோ அது காற்று அடிக்கிற திசைக்கு ஏற்றாற் போல் அந்த ரெக்கை மாதிரி இருக்கிறத விரித்து அதை எந்த திசையில் போகணுமோ அந்த திசையில் நாம் பறந்து செல்ல முடியும். அது பொழுதுபோக்கு விளையாட்டு. அது மட்டும் இல்லை, ஃபுட்பால் வாலிபால் கால்பந்து கைப்பந்து கூடைப்பந்து இந்த பந்துக்குள்ளெல்லாம் என்ன இருக்குது, காற்று தானே இருக்குது. காற்று இல்லைன்னா விளையாட முடியுமா, கண்டிப்பாக விளையாட முடியாது. ஸோ எல்லா விளையாட்டுகள்லையும் மேக்சிமம் விளையாட்டுகளில் என்ன பயன்படுகிறது, காற்று ஒரு மூலப்பொருளாக பயன்படுகிறது. ஸோ இதுதான் காற்றின் முக்கியத்துவங்கள். வெவ்வேறு துறையில் நம்ம எடுத்துக்கணும். என்னென்ன துறை பார்த்தோம், ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம், நீர் சுழற்சி பார்த்தோம், அடுத்தது ரெண்டாவது ஆற்றல், மூன்றாவது காற்றின் வழியே ஒளி பயணிக்கிறது, மூன்று நான்கு
தாவரங்களுக்கு பயன்படுதல், 5 போக்குவரத்து, 6 விளையாட்டுகள். இன்னும் நிறைய துறையில இருக்கு, எல்லா துறையிலையும் காற்று பயன்படுகிறது. காற்று இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. அதனால நம்ம யோசனை பண்ணோம்னா நம்ம எப்படி என்னென்ன துறையில பயன்படுத்துறோங்கிறது நம்மளுக்கு ஈஸியா நினைவிற்கு கொண்டுட்டு வந்து நம்மளால அதை சொல்ல முடியும். ஓகே, அடுத்து ரெண்டாவது கேள்விக்கு போவோம். காற்றின் மூலம் பரவும் நோய்கள் மூன்றை விளக்குக. ஸோ முதல் நோய் என்னது? காச நோய். காச நோய் தான் சொல்றோம் நம்ம, டிபி அப்படின்னு சொல்றோம், டியூபர் கிளாசஸ். அதாவது ஷார்ட்டாக எப்படி சொல்லுவாங்க, டிபி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில், காச நோய். இது மைக்கோ பாக்டீரியம் டியூபர் குளோசிஸ் என்னும் பாக்டீரியாக்களால் தோன்றுகிறது. ஸோ அந்த பாக்டீரியா பேர் என்னது? மைக்கோ பாக்டீரியம் டியூபர் குளோசிஸ். ஸோ டிபினாவே டியூபர் குளோசிஸ் அந்த நோய், மைக்கோ பாக்டீரியம். ஸோ இது பாக்டீரியா, அதனால பாக்டீரியம்னு வருது, மைக்கோ. ஸோ அந்த மைக்கோங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா மற்றதெல்லாம் ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இது மைக்கோ பாக்டீரியம் டியூபர் குளோசிஸ் என்னும் பாக்டீரியாக்களால் தோன்றுகிறது. இது நுரையீரலை பாதிக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது கொரோனா சீசனாக இருக்குது, கொரோனா சீசனில் எது பாதிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க, நுரையீரல் தான் பாதிக்கப்படுகிறது. ஓகே, அதே போல் இந்த காச நோயும் நுரையீரலை பாதிக்கும். ஓகே, அடுத்து ரெண்டாவது, இது முதல் நோய், ரெண்டாவது நோய் என்னன்னு பார்ப்போம். கக்குவான் இருமல். இது போர்ட்டடெல்லா பெர்டூசிஸ் என்னும் பாக்டீரியாவால் ஏற்படுகிறது. இதுவும் என்னது? ஒரு பாக்டீரியாவில் தான் ஏற்படுகிறது. இந்த பாக்டீரியா பேர் என்னது? போர்ட்டடெல்லா பெர்டூசிஸ். இதெல்லாம் ஒரு முறைக்கு பல முறை படித்து அந்த வார்த்தையை நாம் நன்கு நினைவில் கொள்ள வேண்டும். போர்ட்டடெல்லா பெர்டூசிஸ் என்னும் பாக்டீரியாவால் ஏற்படுகிறது. இது சுவாச பாதையை பாதித்து, நம்ம சுவாசிக்கக்கூடிய அந்த மூச்சுக்குழலை பாதித்து, லேசான காய்ச்சல் மற்றும் ஓசையுடன் கூடிய அதிகப்படியான இருமல். இப்போ நம்ம சுவாச பாதையை அடைச்சிருச்சுன்னா என்ன செய்யும்? அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அதை அதை விடுவிக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம், இருமும் இல்லையா? அதான் அந்த ஓசையுடன் கூடிய இருமல், அந்த சுவாச பாதையை அடைக்கும் போது தான் நமக்கு இருமல் வருது. அப்போ தானே காற்று போயிட்டு வர முடியும், இல்லைன்னா அப்புறம் மூச்சு விட முடியாது, அப்புறம் செத்து போயிடும். அந்த அந்த விடு அதை விடுவிக்கிறதுக்கு தான், அந்த அடைப்பை விடுவிக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு என்ன வருது, இருமல் வருது. இது சுவாச பாதையை பாதித்து லேசான காய்ச்சல் மற்றும் ஓசையுடன் கூடிய அதிகப்படியான இருமல் ஆகியவற்றை உண்டாக்குகிறது. அடுத்தது மூன்றாவது நோய், தொண்டை அடைப்பான். இதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க? டிப்தீரியா. இது கார்னி பாக்டீரியம் டிப்தீரியா என்னும் பாக்டீரியாவால் உருவாகிறது. இதுவும் ஒரு பாக்டீரியாவால் தான் உருவாக்குறது. இதனுடைய பேர் என்னது? கார்னி பாக்டீரியம் டிப்தீரியா. ஸோ டிப்தீரியா நோய் பேர், பாக்டீரியாவில் உருவாகிறதுனால பாக்டீரியம். கார்னி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம காரை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இப்போ காரில் நீ போகும்போது உனக்கு ஒரு பாக்டீரியானால என்ன நோய் வருது? டிப்தீரியா இல்லையா, தொண்டை அடைப்பான் நோய் வருது அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளலாம், ஒரு காட்சிப்படுத்தி வச்சுக்கலாம். அடுத்து மேல் சுவாச பாதையை பாதித்து தொண்டை, தொண்டைப்புண் மற்றும் மூச்சு அடைத்தல் போன்றவற்றை உருவாக்குகிறது. மேல் சுவாச பாதையை, மேல் சுவாச பாதைன்னா என்னது? மூக்கு மற்றும் தொண்டையை பாதித்து தொண்டைப்புண் மற்றும் மூச்சு அடைத்தல் போன்றவற்றை உருவாக்குகிறது. இதுதான் மூன்று நோய். என்னென்ன பார்த்தோம்? ஒன்று காச நோய், இன்னொன்று ரெண்டாவது என்ன பார்த்தோம், கக்குவான் இருமல், மூன்றாவது என்ன பார்க்குறோம், தொண்டை அடைப்பான். ஸோ இந்த மூன்று நோய் பற்றி நாம் இப்படி இவ்வளோ தூரம் விளக்கி சொன்னால் போதுமானது. ஹோப் யூ லைக் இட். ப்ளீஸ் கிளிக் தி லைக் பட்டன் அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃபெல்லோ டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ யுவர் ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ். Thank you very much for watching. Until we meet next time, bye bye.